எல்லாருக்கும் வணக்கம். தங்கமாமி சமையல் சேனல்ல இருந்து நான் மாமி பேசுறேன். இன்னைக்கு வந்து வயோதிகர்களுக்கான உணவுன்னு கூட சொல்லலாம். இத வயசாகி உப்பு புளி எல்லாம் அதிகமா அவளுக்கு பிடிக்காம போய் சாப்பிட்றதுக்கு தோணாம, சாம்பார்லாம் பிடிக்காது, குழம்பெல்லாம் பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இரும்பு சத்து, சோர்ப்பு சத்து இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப உடம்புக்கு தேவைப்படும். அப்படி இருக்கும்போது இந்த பூண்டு, வெள்ளை பூண்டு உரித்து வச்சிருக்கேன். இன்னைக்கு வெறும் சாதாரணமா ரொம்ப சிம்பிளா ஒரு வேப்பம்பூ ரசம் தான் பண்ணி காமிக்க போறேன். பூண்டு வேண்டாங்கிறவ பூண்டை தள்ளிட்டு மற்றதை பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். இந்த வேப்பம்பூ சித்திரை மாசத்துல கிடைக்கும் பொழுது நம்ம இதை சேகரம் பண்ணி பொறிச்சு சுத்தம் பண்ணி நம்ம ஒரு துணியில கட்டி வச்சா கலர் மாறாம அப்படியே புதுசாவே இருக்கும். நம்ம ஒரு பையில போடுறதை விட நம்ம துணி பழைய நூல் புடவையில நாங்கெல்லாம் அந்த காலத்துல வேப்பம்பூ சேகரம் பண்ணி கட்டி விட்டுருவோம். எப்போ வேணா எடுத்து அதை உபயோகப்படுத்திக்குவோம். அது மாதிரி நீங்க எடுத்து அதை உபயோகப்படுத்திக்கலாம். இந்த பூண்டும் வேப்பம்பூவும் வச்சுதான் இன்னைக்கு ஒரு ரசம் பண்ண போறோம். தேவையான பொருள் அப்படியே சொல்றேன். வரமிளகா 2 போரும், புளி 1 எலுமிச்சம்பழம் அளவு, ரசத்துக்கு அரைக்கிறதுக்கு மிளகு 1 ஸ்பூன், வரமல்லி, துவரம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் புளி 1 எலுமிச்சங்காய் அளவு புளி வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சமாக கூட புளி போட்டுக்கலாம். இது வந்து பச்சை கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, நெய். இதை நம்ம அஞ்சலை போட்டியில நம்ம வீட்டில் இருக்கிறதே போரும். இதுக்கு இதை வச்சு இன்னைக்கு ஒரு ரசம் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல இந்த இதுக்கு வறுக்கலை எல்லாம் பச்சையாக தான் போட போகிறேன். இந்த துவரம்பருப்பு, வரமல்லி, மிளகு, ஜீரகம் எல்லாம் ஒரு கை நிதானத்திலேயே போட்டுருக்கேன். ரொம்ப இல்லை, 1 வரமிளகாய் போட்டிருக்கேன். இதை தண்ணி ஊற்றி நான் முதல்லயே ஊற வச்சிடுறேன். பச்சையாக தான் அரைக்க போகிறேன். இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சிட்டோம்னா இது எல்லாமே நல்லா ஊறி போயிடும். இப்போ இந்த அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சமா தண்ணி வைக்கிறேன். இந்த பூண்டு இதுல வந்து வேகப்படுறேன். இந்த கொதிக்கிற தண்ணியில பூண்டை போட்டிருக்கேன். இந்த பூண்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும். இந்த பூண்டோட குழந்தைகளுக்கு கொடுத்தா நல்லா சாப்பிடும். குழந்தைலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பூண்டுல கால்சியம் இருக்கு, நிறைய நமக்கு சத்து இருக்கு. பூண்டுல முழுசா கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. நம்ம கட் பண்ணி அரவையில போடுறத விட இது மாதிரி உரிச்சு குழந்தைகளுக்கு நம்ம சாப்பாட்டுல போடும்போதோ அல்லது கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது, பெரியவாளுக்கு நல்லது. பெரியவாளுக்கு எல்லாமே பூண்டு சேர்த்துக்கிறவா எல்லாருமே அதை வச்சு சாப்பிடலாம். பூண்டு சேர்த்துக்காதவ அதை சேர்க்க வேண்டாம். எல்லாருக்கும் இது மாதிரி உரிச்சு போடலாம். உரிச்சு போட்டா நல்லா இருக்கும். இப்ப இந்த பூண்டு நல்லா வேகட்டும். அதுக்குள்ளேயும் இந்த ரசத்துக்கு வந்து அரவை வந்து நம்ம பாத்துக்கலாம். துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி வரை, 1 மிளகாய், இதுல கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை நம்ம மேலே போட்டு தூக்கி எறிகிறத விட இந்த ரசத்துல இதோட போட்டு அரைத்தோம்னா கருவேப்பிலை ரொம்ப வாசனையா இருக்கும். இதை வந்து நம்ம கருவேப்பிலையும் இதோட போட்டிருக்கேன். இதை எப்படியும் நான் ஒரு அரைச்சு எடுத்துக்கிறேன். இப்ப இந்த ரசத்துக்கு நான் அரைச்சிருக்கேன். இந்த பாருங்க எல்லாம் போட்டு நைஸா அரைச்சிருக்கேன். நீங்களும் இது மாதிரி இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இந்த பூண்டு இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இதுக்கு மஞ்சப்பொடி 1 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்ப இந்த பூண்டு நல்லா வெந்து போச்சு நமக்கு. இப்ப இதுக்கு இந்த 1 நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டிருக்கேன்.
அந்த புளித்தண்ணி ஊத்துறேன். புளி ஊற்றிட்டேன். இதுக்கு உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வேணும்னு பார்த்துன்னு போட்டுக்கோங்க. அந்த காலத்தில் தக்காளி எல்லாம் போட மாட்டான். ஆனால் இப்போ தக்காளி இல்லாமல் யாருமே ரசம் வைக்கிறது இல்லை. ரசம்னா தக்காளி வேணுங்கிற குழந்தைகளும் நம்ம அதை போட்டால் தான் சாப்பிட்றதுங்க. அதனால நான் இந்த தக்காளி ஒரே ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை போடுறேன். இந்த புளித்தண்ணி பச்சை வாடை போக நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த அரவையை போடலாம். இப்போ இந்த புளித்தண்ணி நல்லா கொதிச்சு போச்சு, பூண்டு வெந்து போச்சு, தக்காளி நல்லா பொடியாக நான் நறுக்கி இருக்கிறதுனால தக்காளியும் வெந்து போச்சு. இப்போ நம்ம அந்த ரசத்துக்கு அரைச்ச அரவையும் இதில் சேர்க்கலாம். நம்ம அந்த அரைச்சி வச்ச அரவையை இதில் நான் ஊற்றிட்டேன். இந்த ரசம் வந்து ரொம்ப கொதிக்க வேண்டாம், நுரக்கட்டி வந்தால் போதும் நமக்கு. இந்த ரசம் வந்து நம்ம ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். நம்ம நுரக்கட்டி வரும்போதே கீழே இறக்கி வச்சிடலாம். இதுக்கு இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். இந்த ரசத்துக்கு வந்து நீர் தாளிப்பு தான் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நான் வந்து நல்ல நெய் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். இப்போ நெய் காஞ்சிருச்சு, கடுகு கொஞ்சமாக போடுறேன். 1 மிளகாய் வாசனைக்கு தாளிக்க போடுறேன். ஏன்னா நம்ம மிளகாய் அதில் 1 மிளகாய் போட்டிருக்கோம், மிளகு போட்டிருக்கோம். இப்போ இந்த வேப்பம்பு வந்து இந்த நெய்யை நான் வறுத்து அதில் போட போகிறேன். பச்சையை போட்டால் கசக்கும், நெய்யை வறுத்துட்டு அதனுடைய வாசனையே நமக்கு ரொம்ப அலாதியாக போயிடும். நான் கொஞ்சமாக போட்டுக்கேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இந்த வேப்பம்பு வறுக்கிற மணமும் இந்த நெய் வாசனையும் உடனே சாப்பிட தோணும். அடுப்பு அணைச்சிட்டேன், வேப்பம்பு நல்லா நெய்யில் வறுத்தாச்சு. இப்போ பச்சை கருவேப்பில போடுறேன். பச்சை கொத்தமல்லி நான் அலம்பி வச்சுருக்கேன், போடுறேன். கொத்தமல்லி இல்லைனாலும் பரவாயில்ல, இதுக்கு இருக்கு, அதனால இதை போடுறேன். இது கொஞ்சம் வாசனையாக இருக்கட்டும்னு. இப்போ இந்த வேப்பம்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதில் பூண்டு இங்கே பாருங்க, அது மாதிரி இருக்குது. பூண்டோட பெரியவாளுக்கெல்லாம் கொடுக்கலாம், சாப்பிடக்கூடியவாளுக்கு, சாப்பிடாதவாளுக்கு வெறும் ரசம் வச்சு கொடுக்கலாம். பூண்டு பற்றி உங்களுக்கு தெரியும், ரத்தக்கொடை அடைப்பு, ரத்த அழுத்தம், நம்ம உடம்பு வலி எல்லாத்துக்குமே இந்த பூண்டு வந்து நமக்கு ஒரு பெரிய மருந்து அது. அதே மாதிரி இந்த வேப்பம்பு வந்து வயிற்று பூச்சி, வயிற்று வலி, வயிற்றில் எல்லா உபாதைகளுக்கும் இந்த வேப்பம்பு வந்து நமக்கு உடம்பு சரியாகும். ரெண்டாவது அறுசுவையில் நம்ம அந்த கசப்பு வந்து நமக்கு வந்து உடம்புக்கு வந்து சேர்க்கணும் நம்ம. அதனால இந்த வேப்பம்பு உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்கள் வருஷத்தில் பத்திரம் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்ட கூட கடைகளில் வேப்பம்பு எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். சும்மா 50 கிராம் 30 கிராம் கூட கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கலாம். அதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மழை காலத்தில் உடம்பு சரியில்லாத நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் வீட்டில் இருக்கிறவளுக்கு, பெரியவாளுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் பண்ணி கொடுக்கலாம். சூப்பு மாதிரி ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுத்தா கூட எல்லோரும் நல்லா குடிப்பா, உடம்புக்கு இது நல்லதை கொடுக்கும். நீங்கள் எல்லோரும் இந்த வேப்பம்பு ரசம் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தங்கம் மாமி சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்தது நல்ல ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.